வெல்கம் பேக் டு க்ரியேட்டிவ் கிரிக்கல்ஸ். இன்றைக்கி நாம் பண்ண போகிறது பென்சில் இல்லை ஷார்ப்னர், பென்சில் ஷார்ப்னர், ஷார்ப்னர் பென்சில், ஏதோ ஒன்றுங்க பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் செய்து பார்ப்பது ஒரு பாவ செயல். லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யாமல் பார்ப்பது ஒரு பெருங்குற்றம். சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பது மனித தன்மையற்ற செயல். டிஷ்யூ பேப்பர் ரோல், அக்ரலிக் பெயிண்ட், ப்ரஷ், பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர், கட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப்னர் சைஸுக்கு நான் இந்த ரோலை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதோட கொஞ்சம் பெருசாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ரவுண்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக செட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கீழே என்கிட்ட ஒரு சின்ன ஃபோம் ஷீட் இருந்தது. ஸோ அந்த ஃபோம் ஷீட்டை நான் ரவுண்டாக கட் பண்ணி இந்த ஷார்ப்னர் அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ப்னர் ஹோல்டு இருக்கையா, ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஹோல் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பென்சில் கரெக்டாக உள்ளே போவோம், இல்லைன்னா கஷ்டம்தான். அதை வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி, ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரவுண்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சின்ன ஷார்ட் பேப்பர் எடுத்து இந்த உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரெண்டு பைப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்தீங்க. இப்போது என்ன பண்ணுறோன்னா அந்த ஒட்டி வச்சுருந்தாயோ அந்த ஷார்ப்னர் அதை எடுத்து நான் இதில் ஒட்டியிருக்கேன். இது ஏன் நான் மேலே வச்சுருக்கேன்னா ஷார்ப் பண்ணும்போது உடையாமல் இருக்கிறதுக்காக தான். அது நம்ம இதை வந்து இதில் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. நீங்கள் கம் போட்ட உடனே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த ஷார்ட்டில் வந்து மேலே ஒரு கோன் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பென்சிலோட அந்த ஷார்ப் ஏஜ் வரும் இல்லையா, ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்காக. இது இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரோலோட டாப்பில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணோம். முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். எல்லோ, ஆரஞ்ச், ரெட் எடுத்திருக்கேன் நான். கலர் டைரெக்டாக கொடுக்கும்போது பிரைட்னஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ கலர் யூஸ் பண்ணாலும் ரெண்டு கலராக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் கலரிங். டைரக்ட் கலரை விட அந்த மிக்சிங் கலர் கொஞ்சம் பிரைட்னஸாக தெரியும். நான் எடுத்துருக்கிறது வந்து அக்ரலிக் பேஸ்ட்டு. கீழே இருக்கிற அந்த பார்ட்டுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கதை இதெல்லாம் ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு 3 நிமிஷம் பேசுகிற மாதிரி வீடியோ நீங்கள் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு தனி வீடியோவே பண்ணுவேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த எட்ஜுக்கு வந்து நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சின்னதாக இந்த 2 கண், ஐப்ரோ, அந்த லிப்லாம் போட்டுக்கலாம். ஸோ இன்னும் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்.
இந்த பென்சில் வந்து நம்ம லோகோவில் இருக்க பென்சில் தான். ஸோ அதுக்கு கை ட்ரா பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எஸ், நம்ம முடித்தாச்சு. நீங்கள் ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ப்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ப் பண்ணி பார்ப்போம். நம்ம ஷார்ப் பண்ணதெல்லாம் அந்த வேஸ்ட்லாம் வந்து இது உள்ளே இருக்கும். நம்ம இதை எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.